வணக்கம் ரோகலை. இந்த வீடியோவில் என்னது படி பார்க்க போகிறோம் சொன்னால், ஃப்ரான்ஸில் ரவுமானுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சம்பவமும், அங்கே சந்தித்த ஒரு மனிதரை பற்றியும் ஃப்ரான்ஸ் தமிழர் ஒருவர் ஒரு சிறிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவு வந்து நிறைய பேரை சென்றடைந்திருக்கிறது. அது சம்பந்தமாக பலர் வந்து வித்தியாசமான தங்களோட கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அதில் நாங்கள் எங்கெண்ட கருத்து என்ன அப்படின்றத சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு முதல் வந்து அவர் என்ன அந்த பதிவில் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு ஒருவரை வந்து ஏஆர் ரோமனுடைய நிகழ்வில் சந்திச்சிருக்கின்றார். அவர் ஒரு ஃப்ரெஞ்சு மனிதர். அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 2000 யூரோ அப்படி தான் ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியும், ஆனால் அவர் மாதம் 30,000 யூரோக்கும் மேலே சம்பாதிக்கிறார். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய யூடியூப் சேனல் அப்படின்ற வருமானத்தின் மூலம் அவர் அதை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த செக்யூரிட்டி பிரிவில் இருக்கிற அவர் வந்து சாதாரணமாக விஐபிகள் செல்கிற போது எல்லாமே வீடியோ தனது ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து தன்னை யூடியூப்பில் அப்லோட் செய்வதாகவும், அது குறைந்தது 1 நிமிடம் 2 நிமிடத்துக்கெல்லாம் இருப்பதாகவும், அந்த வீடியோக்கள் எல்லாமே வைரலாகி மில்லியன்லேயும் பல லட்சம் பார்வையாளர்களும் செல்லிக அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாதத்துக்கு காசு வருவதாகவும், அந்த பதிவு காசு வருவதற்குரிய பதிவுகள் எல்லாத்தையும் தான் பார்த்ததாகவும் சொல்லி ஒரு அதுக்குரிய ஆதாரங்களையும் அந்த பதிவில் அவர் இணைத்திருக்கிறார். சில பேர் வந்து சொல்கிறார்கள் இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய கருத்து அப்படின்னு என்ன சொல்லி சொன்னால், இது சாத்தியமான ஒன்று தான். இது யூஎஸ்லேயோ சரி வேறு இடங்கள்லையோ இல்லை யூரோப்பில் இருக்கிற நிறைய நாடுகள்லேயும் வந்து யூடியூப்புக்குரிய யூடியூப்பர்ஸ் வந்து மில்லியனராக கூட நிறைய பேர் இருக்கிறாங்கள், 1-2 பேர் இல்லை. அதுக்கு என்ன காரணம், எங்கெண்ட மக்களுக்கு இடையில இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எங்கெண்டாக்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, ரெண்டாவது வந்து அதை செய்கிறதுக்கும் வந்து ஒரு ஆர்வம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்குமே இது இந்த டிஜிட்டல் யுகம் வந்து நம்பக்கூடிய ஒன்று இல்லை அப்படின்றது தான் அவர்கள் இன்னும் அதுக்கெல்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிந்தனை போக்குலாம் எங்கெண்ட மக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் வந்து இன்னும் அவர்கள் அந்த இடத்துக்கு வரையில. நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் சம்மந்தப்பட்ட நாங்கள் எந்த ஒரு சேனல் பார்க்குறேன் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு யூடியூபர்ஸ் தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் தான் எதை பற்றியும் சொல்லணும், நாங்கள் தான் நாங்கள் அதை கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆரம்பத்திலேயே அதை ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்டார்ட்லேயே அவர்கள் பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள், மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் மாதத்தில் உழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு அதுதான் வேலை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். எங்களுக்கு தவங்கள் தங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு விதமாக விதம் விதமான சேனல்கள் இருக்குது. நிறைய சேனல்கள் வந்து இருக்குது, தொடர்ச்சியாக தங்கள் உழைப்பை போட்டு விதம் விதமாக அதை எடிட் பண்ணுவார்கள். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ஒரு தொழில்முறை ரீதியாகவே இருக்கும். அது அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்தது. என்ன சொன்னார்கள், ஏற்கனவே நாட்டில் சினிமாவிலேருந்து எல்லா துறையுமே மிகப்பெரிய வளர்ச்சி உலகத்தின் ஸ்டாண்டர்டு கிட்டக்கிட்ட தான் இருக்கிறது. அதனால இந்த யூடியூப் சேனல்களும் வந்து நல்லா தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா யூரோப்பில் இருக்கிற நிறைய பேர் கூட வந்து இந்தியா யூடியூப் சேனல் தமிழ்நாட்டு யூடியூப் சேனலில் நிறைய வந்து விரும்பியும் பார்க்குறார்கள், தமிழ் சேனல்களை கூட விரும்பி பார்க்குறார்கள். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால், அந்த அவர்களுடைய அந்த தொழில் நேர்த்தியும் அவர்கள் ஆரம்பத்திலேயே அதை தொடங்கினதும் தான். இதே எங்கெண்ட மக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட அளவில் எடுத்துக்கொண்டாலும், பெரிய அளவில் யூடியூப் சேனல்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் இருக்கையில் நினைக்கிறேன், 2018-17 முன்னும் பெரிய அளவில் எதுவுமே இல்லை. இந்த 18-19 இந்த கொரோனா அந்த நேரங்களையும் தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஈசல் புத்து மாதிரி பட பட படம்னு சொல்லி நிறைய சேனல்கள் வந்து ஆரம்பித்தார்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நேரில் சொன்னேன், முதல்ல 2 பேர் தொடங்குவார்கள். இது யாழ்ப்பாணத்தில் எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். அது எதாயும் இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம், இல்லை ஒரு கீரை கடை போடுறதா கூட இருக்கலாம். ஒரு தினத்தை தொடங்கி கொஞ்சம் சொலிப்பாதுன்னு சொல்லி ஊருக்கு தெரிஞ்சிடுன்னு சொன்னால், ஊரில் இருக்கிற மற்ற அடுத்தாக்களோட வேலை என்னன்னு சொன்னால், அதை தாங்களும் அதையே செய்வார்கள். தங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கின்றதோ இல்லை வேறு என்னென்ன செய்யலாமோ இல்லை கொஞ்சம் வித்தியாசம் எதுவும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் மாதம் அப்படியே கொப்பி அடித்து போட அதையே செய்வார்கள். என்ன நடக்கும், 2 பிரியும் 3 பிரியும் 4 பிரியும், அவனும் அழிவான் இவனும் அழிவான் இவனை பார்த்து இன்னொருதான் அழிவான் அப்படியே முழுக்க அழியும். கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இது வந்து நல்ல சோகாற்ற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும், மற்றபடி வந்து கொஞ்ச காலத்தில் அப்படியே முழுசாக மொத்தமாக விழுந்துடும். இதுதான் வந்து இங்கே நடக்குது. 2020-19 வந்து வேகமாக வளர்ந்த யூடியூப்காரர்கள்லாம் இன்றைக்கு இல்லை. இருந்தாலும் அது ஏன் இருக்கிறார்கள்னு தெரியாத அளவுக்கு வந்துட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் வேகமாக தான் வந்தார்கள். என்ன நடந்தேன்டா, ஒருத்தர் அதை தொடக்கினோன்னா அதை பார்த்து இன்னொருத்தர் வர்றார். அப்போ மக்களை நேரம் அங்கேருந்து இங்கே போயினோம், அப்புறம் இங்கேருந்து அங்கே போயினோம்னு சொல்லி மக்களும் வந்து ஒரு இடத்துல சரியாக நிற்கிறதில்ல, அவையும் ஒரு இடத்த வந்து நிற்கிறதில்ல. அப்போ என்ன நடக்கும்,
இந்த மாதிரியான ஏற்றதாழ்வு ஏற்ற இறக்கம் வந்து இறங்கி கடைசியாக வந்து பள்ளத்துக்குள்ளே விழுவார்கள். எங்கண்டாக்கள்ன்ற இந்த பிரச்சனை இதுதான். அந்த தமிழ்நாட்டில் இருந்த இல்லை வேறு உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற யூடியூப்காரர்கள்ட இருந்து வந்து இவர்கள் எந்த ஒரு பாடத்தையுமே கற்கிறையில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரடியாக காசு உழைக்கணும் அப்படின்றது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்காரன் தொடங்குறான் ஏன்னு காரணம் கேட்டால், எனக்கு இது பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் அதான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு இந்த இந்த ஃபீல்ட் பிடிச்சிருக்கு, அதால் அதை நான் வந்து மக்களோட ஹாட்டன் அப்படின்னு சொல்லுவான். அவளையே வேறு எதுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவனை அதை பிடிச்சி செய்கிறதால நிறைய சனம் கூடும், நிறைய சனம் கூடுறதால அவனுக்கு காசு வரும். அதுதான் உண்மையான மெத்தட். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன் வந்து நேரைய சொல்லுவான், அவன் யூடியூப் வச்சிருக்கிறான் நிறைய காசு உழைக்கிறான் போல இருக்கு, நானும் ஒன்று தொடங்கும். அப்போ யூடியூப் தொடங்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காசு உழைக்கிறது. அப்போ இந்த காரணமே வந்து பிள்ளை, இது சாதாரணமாக உங்களுக்கு பிள்ளையாக தெரியலாம் இல்லை சரியாக விளங்காமல் இருக்கலாம். உலகத்தின மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சரி, முதல் பணக்காரனாக எலான் மாஸ்க் கூட தான் சொல்லுவான், அப்படின்னா தான் தனக்கு பிடிச்சதை செய்கிறேன், தான் காசில் எறினாலுமே கவனத்தை வைக்கிறேல, தனக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன், சிறப்பாக செய்கிறேன். அந்த சிறப்பாக செய்கிறது என்ன செய்யுதுன்னு சொன்னால் தனக்கு காசை கொண்டு வருது. ஆனால் தான் காசை பெரிய அக்கறையே இல்லை. சாதாரண ஒருவன் பேங்கில் இருக்கிற காசை விட தன்னை இருக்கிற காசுன்ற தொகை வந்து குறைவு அப்படின்னு சொல்லியும், தன்னோட தேவைகள் தான் சாப்பிட்ற விதம் எல்லாமே வந்து சாதாரண மனிதர்களோட விட சாதாரண மனிதர்கள் செலவிற காசை விட குறைவு அப்படின்னு சொல்லியும் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறான். சார், நான் அந்த யூடியூப்புக்குள்ளே வந்து வரலாம். இதுதான் அந்த விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் சேனல் வந்து நம்பலாம், ஒரு காசு உழைக்கிறது இல்லை மேலே வர்றது எதுவுமே வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இது நம்பக்கூடிய மாதிரி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களோட மாத சம்பளத்துக்கு நீங்கள் உழைக்கிற விதத்துக்கும் காசுன்ற என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் நினச்சிருக்கிறது நினச்சிக்கொண்டு நீங்கள் அளவுட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு நாளுமே அந்த இடத்துக்கு வரையில்லாது. அதனால் அப்படின்னா நீங்கள் அதை நம்பலாமல் இருக்கிறது தான் சரி, உங்களால் அதை நம்பலாம தான் இருக்கும். ஒருத்தன் வந்து யூடியூப் பல 30,000 மாதத்துக்கு உழைக்கிறான்னு சொன்னால் உங்களை 30,000 ஹீரோ வந்து நான் உழைக்கிறான்னு சொன்னால் உங்களை நம்ப இல்லாததான். அது யார் வந்து சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை தான். அது காரணம் வந்து அவங்களில் பிள்ளை இல்லை, எங்கள் நிலம தான் பிள்ளை. ஜாழ்ப்பாணில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து உண்மையில் யூடியூப் சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்குது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து அவன் சரியாக செய்கிறான், ஆனால் என்ன நடக்குமென்று சொல்லி சொன்னால் அவங்களோட ஆட்டு இருக்கிற ரேட்டுகள் இதில் எல்லாமே வந்து மிக குறைவு. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா தான் அவனுக்கு ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு காசு மாதத்தில் கிடைக்கும். ஆனால் அது இந்திய மாதிரி வறிய நாடுகளில் வந்து கூகுளோட ஆட்டுக்குரிய காசு வந்து குறைவு. அதுதான் அந்த சிக்கல். ஆனால் இலங்கை அது ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. சொன்னாங்க மக்கள் வந்து வசதி கூடினதாக கனடா, சுவிஸ், ஜெர்மன், ஃப்ரான்ஸ், யூகே, ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருக்கிறதால, அமெரிக்கா இப்படி இருக்கிறதால அவைக்கு வந்து அப்படியான இருக்கிறதுலேருந்து பார்க்க ஒரு வீடியோ அந்த மாதிரியான நாடுகள்லேருந்து பார்க்க மிகப்பெரிய பணம் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஞ்சம் பேர் பார்த்தாலே கூட காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யூடியூப்பில் வந்து எப்படி உழைக்கிறோன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் போடுற வீடியோ எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்க்கப்படுதுன்ற வச்சு தான் வந்து அந்த பணத்தின் அளவு வந்து அது தீர்மானிக்கப்படுறது. பெரிய நாடுகள்லேருந்து பார்க்கக்கே வந்து அது என்ன காரணம்னு சொன்னால் விளம்பரம் தான். விளம்பரத்துக்குரிய காசு வந்து அந்தந்த நாடுகளில் கூடவாக இருக்கும். அப்போ யூடியூப் வந்து அந்த விளம்பரத்துக்கு ஒரு காசை வாங்குறான், அதில் வந்து உங்களுக்கு 65% உங்களுக்கு தருவான், 35% வந்து தான் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் அந்த டீல். நீங்கள் நல்ல நாடுகளில் இருக்கே அவங்க அந்த விளம்பரத்துக்கு பெரிய காசு கொடுப்பாங்க. அப்போ அந்த பெரிய உங்களுக்கும் ஒரு அந்த லாப பங்கு பெருசாக இருக்கும். அதே வந்து இந்தியா இலங்கைன்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக இருக்காது. சொன்னால் இல்லைங்க, இங்கே இருக்கிற வீடியோ கூகுளில் பப்ளிஷ் பண்ணுறோம் எவனுமே பெரிய அளவுக்கு காசு கொடுக்க போகிறே இல்லை. அதனால் உங்களுக்கு காசும் வந்து சின்னதாக தான் கிடைக்கும். அதுதான் இந்த விஷயம். அதனுடைய ஈழத்தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இருக்குது. கொஞ்சம் கிறப்ப தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு 8 கோடி 10 கோடி பேர் இல்லை, ஆனால் உலகம் உள்ள முக்கியமான நாடுகளில் ஈழத்தமிழர் இருக்கிறார்கள். அவர்கள் 1000, 2000 என்று பார்த்தாலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் உண்டு, ஒவ்வொரு மாதமும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியான முறையில் நீங்கள் வந்து செய்கிறதில் தான் இருக்குது, செய்து தக்க வைக்கிறதில் தான் உங்களோட வெற்றி வந்து இருக்குது. இது சம்பந்தமாக மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். நன்றி.